வணக்கம். மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேர் வைக்க போகிறோம். ஆமாங்க, இங்கே அடிமை அரசாங்கம் வந்து மன்னிக்கவும் அதிமுக அரசாங்கம் வந்து மெட்ரோ ரயிலுக்கு வந்து பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக அரசுனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சது வெறும் மூணே மூணு பேர் தான், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா. இவங்க மூணு பேரை தவிர அவங்களுக்கு வேறு எந்த பேரும் தெரியாது. சரி, அதிமுக ஒன்று சொல்லிடுச்சா, கண்டிப்பாக அதுக்கு எதிராக திமுக ஏதாவது சொல்லியே தீரணுமே. ஆஹா, இவர்கள் தெரியாதா, இவர்கள் பேர் வைக்க மாட்டீர்களா, ஆ ஒன்று இந்த பக்கம் தும்மு தும்னு குதியேற்று. திமுக ஒன்று சொல்லிட்டா போதுங்க, பாஜக உடனே பத்திங்கன்னு வந்துடும். இந்த பக்கம் வந்து அம்பேத்கர் பேரையும் வாஜ்பாய் பேரும் வைங்கன்னு இவங்க சந்தடி கேப்பில். சரி, பாஜக சொல்லிட்டா காங்கிரஸ் சும்மா இருக்குமா? கண்டிப்பாக காங்கிரஸ் எதிர்வினி ஆக்கணும்ல. அதே மாதிரி காங்கிரஸில் சார்ந்த ஹெச் வசந்தகுமார் தெரியுங்களா, எம்பி ஹெச் வசந்தகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் பேரையும் சிவாஜி கணேசன் அவர்கள் பேரும் வைங்க அப்படின்னாரு. காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ்காரங்களாக சொல்கிறாங்க, பிஜேபிக்காரன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க. டே, இந்த ஊர்லேயும் இந்த மண்ணிலையும் வளர்ந்தவன் ஒருத்தன் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. அதே ஐயா ஹெச் வசந்தகுமார் காமராஜரையும் சிவாஜி கணேசன் ஐயாவையும் சொல்லியிருக்காங்க, ஒரே உங்கள் கட்சியில் தானே வந்து ஒரு மனுஷன் இருந்தார் கக்கன் கக்கன்ட்டு, அவர் பேர் ஏன் சொல்லவே மாட்டீங்க? ஜாதி தடுக்குதா? ஆமாம், பின்ன உங்கள் தலைவரே தத்தாத்தே கோத்திர பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு தானே முன்னிலை போகிறாரு. அப்போ அவர் கட்சியில் இருக்க நீங்கள் அப்படி தான் ஜாதி வெறி பிடிச்சிருப்பீங்க. காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்லை, காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அத்தனை வெறிஞ்சிறந்தவனாக இருந்தான். என் தலைவன் எவ்வளியோ அவ்வளியும் அவ்வளி தொண்டர்கள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணார் கக்கன்னா அவனா நம்புவானா? ஒவ்வொரு முடிவையும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுற மக்களை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒரு முதலமைச்சரை காட்டு பார்ப்போம். ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா தெரியாத நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கொள்கையில் அவ்வளோ சித்தாந்தமாக இருந்தவர் தான் ஜீவானந்தம். சின்ன வயசுலேருந்தே இருந்தவர், அவர் ஒரு வரலாறுலாம் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேயே அவர் சித்தாந்த கொள்கையாக இருந்தார். இன்றைக்கி கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்கா தெரியுது அசிங்கசியமாக பேசிக்கின்னு, அதெல்லாம் எது கம்யூனிஸ்ட் பேசுனே தெரியல. இந்த திமுக இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்து ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்ற ஒரு மனுஷனே மறந்துட்டாங்க. அந்த திமுக உதய சூரியனில் இருக்க சின்னத்தில் ரெட்டைமலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட்டைமலை சிம்பிளே வந்து இவர் பேர் வச்சு தான் வந்து ரெட்டைமலை சீனிவாசன்ட்டு. ஆனால் அதை கூட மறந்துட்டாங்க இவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ராமசாமி நாயக்கர் தான் ஆரம்பித்தது. அதே மாதிரி ஒரே ஒரு போராட்ட வீரர் தான் அவர் வந்து கட்டபொம்மன் மட்டும்தான். இது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும், இந்த ஒரே பேர் தான் கும்மி அடிச்சுட்டு இருப்பாங்க. மதுரை தொடர்வந்தி நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பெயர் வைங்கடான்னு எத்தனை நாள் கோரிக்கை வச்சுருக்காங்க, அதை இது வரைக்கும் யாருமே சட்டை பண்ணலை. இப்படி எந்த ஒரு தமிழர் வந்தாலும் அவர் ஜாதி பேரை வச்சு தள்ளி விட்டுருவாங்க. அதே ஜாதி வெறியோடு வரக்கூடிய நபர்கள்லாம் வந்து பொது தலைவராகிடு வச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தால் தான் நம்மளால் பிழைக்க முடியும். தமிழ்நாட்டு வேலை கூட பறிப்போகுது, இப்படியே தமிழர்கள் இருந்தால் வேலையே ஆகாது. இப்படி எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டிலே தமிழர்கள் எல்லாமே புறக்கணிச்சிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழர்கள் வந்து அடுத்த தேர்தல் நாச்சு ஒரு நல்ல தமிழனை தேர்ந்தெடுக்கலாம். நன்றி, வணக்கம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தை திராவிட இயக்க வரலாற்றுக்குள் சுருக்கிறது. பெரியாருக்கு பின் அண்ணாவுக்கு பின் என்று சுருக்குவது, இது பெரியார் மண் அண்ணா மண் என்று பேசுவது, இது தமிழர் பூமி அப்படிதான் பேசணும். இனிமே இது என் தேசம், தமிழ் தேசம். இந்த நிலத்தின் அரசியல் என் அரசியல், தமிழ் தேச அரசியல். இங்கு வாழும் மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், இதை பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, சரியான சமமான தரமான மருத்துவம் கொடுப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. அது என் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி தமிழை தூக்கி சிறையில போட்டான், தாயகத்தை கைப்பற்றிட்டான். தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே முழுப்பட்டெங்கே விழுப்புற்று